பகுதியில் திடீரென சாலை மறியல் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி வட்டம் திருமலிசை பேரூராட்சி தெற்கு மாடவீதி பகுதியை சேர்ந்தவர் நாகராஜ் வயது 35. சுடுகாடு பகுதியில் இருந்தவர்களுக்கு மேலும் அடிப்பது, பூமாலை கட்டுவது போன்ற தொழில் செய்து வந்தார். 5/7/2024 வெள்ளிக்கிழமை அன்று 4:30 மணியளவில் திருமலிசை சுடுகாடு பகுதியில் தொழில் போட்டியால் இவரையும் வெட்டியான் பணி செய்து வரும் முத்து கிருஷ்ணன் என்பவரையும், சுடுகாடு பகுதியில் திருமலிசை உடையவர் கோவில் பகுதியை சேர்ந்த கிஷோர் வயது 23 மற்றும் இருவர் சரமாரியாக வெட்டினர். இதில் நாகராஜ் சம்பவ இடத்திலேயே பலியானார். முத்து கிருஷ்ணன் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வழக்கு பதிந்த வெள்ளவேடு போலீசார் கிஷோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் 6/7/2024 சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு நாகராஜ் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் திருமலிசை கொண்டு வரப்பட்டது. இதையறிந்த நாகராஜனின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திருமலிசை ஊத்துக்கோட்டை மாநில நெடுஞ்சாலையில் அமரர் ஊர்தி வாகனத்தை மறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் மற்றும் இறந்து போன நாகராஜ் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வெள்ளவேடு காவல் ஆய்வாளர் ஐயப்பன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் உங்கள் கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் பூபாலனுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.